எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் மற்றும் குக் வித் கோமாளி பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹைலைட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒன்று ஒன்றா பற்றி விரிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, பிரதீப் அவர்கள் ஷாக்கிங்கான ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. என்னப்பா கமல்ஹாசன் அவர்களை மறைமுகமாக எதிர்க்கிறாரா இல்லை எச்சரிக்கிறாரா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி என்ன அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம். அடுத்து எப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறீங்க, கமல் மேலே இன்னும் கோபம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து அர்ச்சனாவுக்கு அடுத்த தங்க நகை ஜுவல்லரி அதனோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து ஓட்டும் வகையில் சில மாயா ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொக்க வைக்கும் ஜுவல்லரி அப்படின்ற மாதிரி போட்டு கலாய்ச்சிட்ருக்கானுங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக வந்து பார்ப்போம். அப்புறம் இன்றைக்கி ஓட்டு நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ், நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் கேஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்து போட்டிருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ எத்தனை பேர் வந்து போட்டாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க, ஸோ பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பற்றியும் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறோம். அடுத்து மாயா பயங்கர பிஸி. இப்போ அடுத்து லோகேஷ் படமும் வந்து பார்த்திங்கன்னா இயக்குவதற்கு ஒரு வாய்ப்பு, அதற்காக வந்து ஒரு கதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னோம்ல. ஸோ அதை பற்றியும் வந்து சில அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து மணியோடைய அப்டேட்டுங்க, அதாவது தலைவர் 171 ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ரஜினி சாரோடைய அடுத்து லோகேஷ் படம், அதில் சாண்டிக்கும் சரி மணிக்கும் சரி ஒரு சரியான ஒரு மீட்டியான ஒரு ரோல் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவோடைய அடுத்து பெரிய டேரக்டரு விஷ்ணு வந்து அப்ரோச் பண்ணி ஒரு படம் வந்து சொல்லியிருக்காங்க கதையை. அது என்ன டேரக்டர் என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து குக் வித் கோமாளியோடைய ஸ்டார்ட் டேட் வந்துருச்சு. குரேஷியா விஜய் டிவி காமெடியனாக இருந்து நீக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவு வந்து போயிட்டுருக்க மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படிங்கிறது அதை பற்றியும் ஒரு டீட்டெயில் வந்து வந்திருக்கு. அடுத்து வந்து வனிதா விஜயகுமார் அவர்களே அருண் விஜய் அவர்கள் வந்து மிரட்டியிருக்காப்புல, இந்த மேலே என் அப்பாவை பற்றி பேசினேன் மாவனை அவள் தான் ஒன்று அப்படின்ற மாதிரி. ஸோ வனிதா இப்போ தாய்லாண்டில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரில. ஸோ குடும்ப பிரச்சனை, அதை பற்றியும் வந்து ஒரு தகவல். அடுத்து கவினுடைய ஸ்டார் படம் மெலடி சாங் வந்து அடுத்து யுவன் சங்கர் ராஜாவோடைய பீட்டில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அதை பற்றி பேச போகிறோம். அடுத்து பிராவோ துபாயில் வந்து பார்த்திங்கன்னா மூழ்கி கார்லெலாம் போய் தண்ணியெல்லாம் எடுத்து வாரி இறச்சி, ஸோ வேறு மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தார் மனுஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன், அதை பற்றிலாம் எதுவும் கவலை இல்லை அப்படின்னு போட்டிருக்காரு. மக்களுக்கு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா துபாய் வந்து மிக கொடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான், அதில் அந்த பையன் போய் மாட்டிக்கிட்டு என்ன தான் சீரலி போகிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து பிராவோ இஸ் சேஃப், கரெக்டாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அப்டேட்டு. அடுத்து ரவீனா ஜோடி ஆர் யூ ரெடி டைட்டில் வின் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு இதுவும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக எத்தனை டாப்பிக்கு. ஸோ முதல் டாபிக் பிரதீப்போடைய ட்வீட்டுங்க. ஸோ பிரதீப் வந்து நான் என் கடமையை செஞ்சிட்டேன் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மறைமுகமாக ஒரு எதிர்ப்பு மாதிரி வந்து கொடுத்துருக்காரு. எங்களை செய்யாமல் இருங்க தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி. இப்போது ஓட்டு போட்டால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் தான் வந்து அரசியல்வாதிகள் நம்ம கூட அப்படியே கூனி குறி இருப்பாங்க. ஓட்டு போட்ட பிறகு வந்து அப்படியே நெஞ்சு நிமிச்சிட்டு போட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காரு. ஸோ நிறைய பேர் வந்து என்ன கமல்ஹாசன் அவர்களை சொல்கிறீங்களா, அவர் அரசியல் இருக்கார் அவர் எதிர்க்கிறீங்களா, நீங்கள் கட்சி தொடங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கட்சியா, ஐயோ கட்சியெலாம் இப்போ நமக்கு எதுக்குங்க, காலத்தின் கையில் அது இருக்குங்க அப்படின்ற மாதிரி பாட்டை போட்டு வந்து மேட்ச் பண்ணி விட்டார். அடுத்து கமல்ஹாசன் மீதான குரோபத்துக்கு நீங்கள் தாமரைக்கு ஓட்டு போட்டிங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டாங்க. அடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட வாரத்தில் போட்டு திட்டிருக்காப்புல. ஸோ பயங்கரமான ஒரு பிரச்சனை, கமலுக்கே எச்சரிக்கை கொடுத்துட்டாருப்பா பிரதீப் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ப்ளூம் பண்ணி விட்டாங்க. ஏன்டா அந்த ட்வீட்டை போட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அவரே வந்து இப்போ அடுத்தடுத்த ஸ்ட்ரகிளுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஒரு படம் தான், அதுவும் வந்து இன்னும் கமிட் ஆகலை. ஸோ இந்த பிக் பாஸ் வந்துட்டு போனாலே வாழ்க்கை மாறும் சொல்கிறேன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டையோடு வந்து தேடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவனும் வந்து அந்த மாதிரி ஒரு பீக்குக்கு போகிற மாதிரி தெரில அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸை வந்து மாயாவுடைய ஃபேன்ஸ் கலாய்க்கிறதே ஒரு பெரிய இதாக இருக்குது. ஏன்னா அர்ச்சனா வந்து படம் இருக்குது, அது இருக்குது, ஆல்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாமல் போய் தங்க நகை கடை திறந்து வைக்கிறேன், குத்துவிளக்கு ஏற்றுறேன், போய் அங்கே போய் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணும்பொழுது என்னம்மா நீங்கள் ஓவரா ரைட்டில் நின்னுன்றீங்க, கடைசி வந்து சந்தானம் மாதிரி சொக்க வைக்கும் சொல்லறி சொக்கு நிற்கும் சொல்லறி அப்படின் மாதிரி ஆடிட்டுருக்கீங்களேம்மா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கலாய்ச்சிட்ருக்காங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் அதாச்சும் பண்ணுறாங்கல்ல, நீங்கள் என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டால், நாங்கள் தேட்டரா போகிறோம்,
தேட்டர் பிளேஸ் பண்ணுறோம், ஒரு தெலுங்கு படம் கம்மிட்டே இருக்கும், ஒரு தமிழ் படம் அடுத்து லோகேஷ் கூட இருக்குது, அதை பற்றி அப்டேட் தெரியுமா? ம், லோகேஷ் அவர்கிட்டக்காக சொல்லியிருக்காங்கப்பா, ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு, மவனை வச்சு தூக்குறம் பாரு, அதுக்கடுத்து அப்புறம் பாரு மாயாவா அர்ச்சனாவா அப்படின்ற மாதிரி அவனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு பந்தாடுறானுங்க. ஸோ என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு சும்மா இருக்கிறது தான் பிரச்சனை, வாய்ப்புகள் கிடச்சிட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வரைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு புரிதல். அடுத்து மணி, வேறு லெவல் லைஃப் தான். ஸோ தலைவர் 171 ரஜினிகாந்தோடைய அடுத்த படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மணி அவர்கள் ஒரு கொரியோகிராஃப் வந்து பண்ணுறார் அப்படிங்கிறது தான் ஒரு அப்டேட்டுங்க. ஸோ சாண்டிக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, மணிக்கு ஒரு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா மணி வந்து பார்த்திங்கன்னா கனடா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், அங்கே போய் ஒரு டான்ஸ் ஸ்கூலில் வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்தது, இங்கே வந்து ஏகப்பட்ட காலேஜஸ் வந்து போனார், அது போட்டுலாம் ரெண்டு படத்தில் கமிட் ஆயிருக்காரு, சாண்டி கூட ஒரு படம் நடிக்கிறாரு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தலைவர் 171 இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப லைஃப் அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக மூவ் ஆகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து விஷ்ணுவும் வந்து சுந்தர்சி அவர்கள் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கதா தகவல் வந்து வந்திருக்கு, கலகலப்பு அடுத்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏண்டா டேய் அப்படின்ற மாதிரி சொன்ன அந்த ஒரு மாடுலேஷன் பிடிச்சிருக்கு. ஸோ இவனை கேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காராம். ஸோ விஷ்ணு வந்து ஓகே சொல்லுவாரா அப்படிங்கிறது தெரியல, ஒரு பெரிய பட்ஜெட் தான். ஸோ கண்டிப்பாக ஓகே சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் ஓட்டு போட்டு அப்படியே பயங்கரமாக ஸ்டில்ஸ்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தினேஷ் அவர்கள் கொடுத்துருந்தார், விஷ்ணு விஜய், அப்புறம் வந்து ஜூலி, அர்ச்சனா அவர்கள், அப்புறம் நிறைய பேர் வந்து நம்ம பார்த்தா ஆரிய அர்ஜுனன் அவர்கள், பாலாஜி முருகதாஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து போட்டுட்ருக்காங்க. மேக்ஸிமம் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு போட்டு அவங்களுடைய கடமையை செஞ்சுட்டாங்க. நீங்களும் உங்களுடைய கடமையை செய்யுங்கள், மறந்துடாதீங்க. இனிமேல் பண்ண முடியாது, மணி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் செஞ்சுருப்பீங்க நான் வந்து நம்புகிறேன், ஓகேங்களா? அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா குறைஷி. ஸோ குறைஷியை பொறுத்த வரைக்கும் சும்மா இருந்த சங்கம் நம்மளே ஊதி கெடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி பட்டோடைய போஸ்ட்டுக்கு போய் பின்னுறீங்க சார் அப்படின்ட்டாங்க. உடனே விஜய் டிவி விஷன் இப்போ வந்து அதெல்லாம் இல்லை சார், சும்மா தான் போட்டேன்ற மாதிரி சொல்லி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணியிருக்காங்க, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் போடுறீங்க, அவங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்து அவங்க வந்து நீக்கிடலாமா இல்லை என்ன அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டுருக்காங்க. எதுக்குப்பா, இதுக்கு பேர் தான் தவளை தன் வாயால் கேடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அடுத்து குக் வித் கோமாளி ஸ்டார்ட் டேட்டுங்க 27 ஏப்ரல் நம்ம சொன்ன மாதிரியே. ஸோ செமையாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த வருஷம் புதிய சீசன் அப்படின்றாங்க. ஸோ எப்படி சீசன் 7 சொன்னாங்களோ இது சீசன் புதுசுப்பா, வேறு மாதிரி இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கடைசி வந்து டேய் என்னடா சீசன் இது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. கடைசி குக்வித் கோமாளி அதே மாதிரி கொண்டு வந்துடாதீங்கடா, கொஞ்சம் பெஸ்ட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள் கண்டஸ்டன்ட்லேருந்து அப்படிங்கிறது நான் கேட்டுக்கிறேன், பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம வனிதாக்காவை நம்ம அருண் விஜய் வந்து போட்டு கிளிக்கிறார். என்ன அப்படின்னா, என்ன நீ பற்றி பேசுகிறேன், எங்கள் அப்பா பற்றி பேசுறது உனக்கு ரைட்ஸ், நீ தான் வெளியே போயிட்டு இல்லை, இனிமேல் நான் பேசாத, இனிமேல் பேசணுன்னா ஒன்று அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரம் பேசியிருக்காரு ரீசெண்டான ஒரு இன்டர்வியூவில். ஸோ ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகிற அப்படிங்கிறது தெரில, இவங்க என்னத்தை பேசுனாங்கன்னு தெரில, கொஞ்சம் பர்சனலாக வந்து பேசியிருக்காங்க போல். ஸோ வனிதாக்கா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து கவின், கவின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஸ்டார் படத்துடைய அடுத்த படம் மெலடி சாங் வந்து அடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு விண்டேஜ் சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அது அந்த அளவுக்கு வந்து போகலை. பட் இந்த மெலடி யுவன் அப்படிங்கிறப்ப கிங் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுவோம். அடுத்து பிராவோ, எப்பா நான் சேஃபாக தான் பாருக்கேன் துபாயில், நீங்கள் பாட்டு எங்களை என்னையா தள்ளி விட்ருவீங்க போலையே, ஐ ஆம் வெரி வெரி சேஃப்டா. இந்த வருத்தம் வந்து துபாயில் ரொம்ப வந்து காட்டு காட்டுன்னு காட்டிருச்சு, அதுவும் இல்லாமல் ஒரே நேரத்தில் வந்து மழை புயல் எல்லாம் அடித்து ரோடெல்லாம் வந்து தண்ணி தேங்கி இவர் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு, பிராவோக்கு வந்து அதுக்கு ஒரு வாழ்த்துக்க சொல்லிக்கலாம். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக தான் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் ரொம்ப அக்கறையாக கேட்டிருந்தாங்க பிராவோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி குதூகலம் ஆகிட்டார், நமக்காக இத்தனை பேரா அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. அடுத்து ரவீனா டான்ஸு ஆர் யூ ரெடி ஜோடி அப்படின்ற அந்த ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, நெப்பட்டிசம் மிச்சவங்களாம் வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ரவீனாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. ஆக்சுவலாக மிச்சவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு காட சொன்னால் அவங்க பாட்டு காட்டிகிட்ருக்காங்க, ஆனால் ரவீனா மட்டும்தான் வந்து அந்த பாட்டுக்கான அந்த டெடிக்கேஷனாக கொடுத்து அந்த கேத்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸில் நளினங்கள் எல்லாம் வந்து போட்டு ஒர்க்கும் பண்ணி கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு வந்து எஃபர்ட் போடுறாங்களாம். ஸோ அதற்கான அங்கீகாரம் கண்டிப்பாக ரவீனாவுக்கு வந்து கிடைக்கும் இந்த வட்டம் ஜோடி, இதில் வந்து கண்டிப்பாக டைட்டில் வின் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். அவ்வளோதான் கைஸ், மீண்டும் நாளை இன்னொரு வீடியோ சந்திப்போம், அது வரைக்கும் குட் பை, தேங்க்யூ.